அனைவருக்கும் வணக்கம். நம்ம ரெசிபி சேனலுக்கு அனைவரும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் போட போட வீடியோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு பொங்கலுக்கு உண்டான வீடியோ தான். பொங்கலுக்கு வந்துட்டு எல்லாரும் வீட்லையும் வந்து அவங்கவுங்க வீட்லையும் வந்து நல்லா செமையாக கோலம் போடுவாங்க. இப்போ நம்ம வீட்லையும் வந்துட்டு கோலம் போடுறதுக்காக வந்துட்டு நிறைய கலர் பொடியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து கோலம் போடுற ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா வந்துட்டு இந்த கலர் பொடி எல்லாமே வந்து கலந்து வைக்கணும். கலந்து வச்சுட்டு தான் நம்ம வந்து கோலம் போட முடியும். இப்போ அந்த கலர் கோலப்பொடியை வந்து எப்படி கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். நம்ம சேனல் வந்து இதை ஃபஸ்ட்டுமே பார்க்க மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய்க்கலாம். இப்போ பாருங்க, நம்ம கலர் பொடி கலக்கணும். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வந்து கலர் கலர் பொடியே வாங்கி வந்துருக்குறேன். நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டு பொடிக்கு மட்டுமே வந்துட்டு நம்ம வந்து கிட்டத்தட்ட 500 ஆயிடுச்சு. இது வந்துட்டு வெறும் கலக்காத பொடி மட்டும்தான், நாம் தான் வந்து போட்டு கலந்துக்கணும். நம்ம வந்து கலந்து பொடி வாங்குறத விட வந்து கலக்காம பொடி வாங்கி கலந்துக்கலாம். நாங்கள் இப்போ நம்ம வந்துட்டு ஒவ்வொன்றா போட்டு கலந்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ரோஸ் கலர் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இதில் கொட்டிக்கலாம். இந்த மாதிரி வந்து கொட்டின பிறகு வெள்ளை கலர் கோலப்பொடி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு கலந்துக்கணும். எந்த அளவுக்கு வந்து நமக்கு டார்க்காக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கலந்துக்கணும். ஒரே முட்டை வந்து வெள்ளைப்பொடி வந்து அதிகமாக போட்டுனாலும் வந்து நமக்கு வந்துட்டு கலர் டல்லாக ஆயிடும். இந்த மாதிரி வந்துட்டு நல்லா கலந்துனா நமக்கு வந்து கலர் வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம எல்லா கலருமே வந்து போட்டு கலந்து வச்சுக்கலாம். நம்ம வந்து பிங்க் கலர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கலந்து வச்சாச்சு. இப்போ நம்ம அதுக்கடுத்து க்ரீன் எடுத்துக்கலாம். இது மாதிரி வந்துட்டு ஒவ்வொன்றா கலந்து வச்சுக்கணும். நம்ம வந்து கோலம் போடுறது பெருசு இல்லை, இந்த மாதிரி வந்து கலர் அடிக்கிறது தான் இருக்குது. நம்ம கோலம் வந்துட்டு எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்து வச்சுக்கலாம். எல்லா கலரும் வந்து கலந்து வச்சிட்டோம்னா நமக்கு வந்து போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா வந்துட்டு நம்ம ஒவ்வொன்றா கலந்துட்டு இதுக்கு லேட் ஆயிடும். அப்படின்னா வந்துட்டு வயலட் கலரு இதுவும் கலந்துக்கலாம். இப்போ நம்ம கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ மணி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 12 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ தான் நம்ம வந்து கோலம் போட போகிறோம். நம்ம இப்போ வந்துட்டு அந்த கோலம் வந்துட்டு எப்படி போடலான்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்க, எங்கள் வீட்டு பக்கமும் பயங்கர குளிராக இருக்குது. இப்போ நான் வந்து ஃபுல்லாக போட்டுக்கிறேன். இல்லைன்னா வந்துட்டு நமக்கு ஃபுல்லாக வந்து பண்ணி தலையில இறங்கும். அதில் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கோலம் போட ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நம்ம சிம்பிளாக வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் கோலம் போடுறேன். போடுறதில் பெருசு நீங்கள் இது உட்காந்து உட்காந்து எழுந்திரிச்சு போட்டோம்னா நம்ம கை காலில் ஃபுல்லாக பிடிச்சிக்கணும். மிச்சம் பிரச்சனை. இந்த மாதிரி வந்து ஓவல் செப்பில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஏய் கம்முனிடி, நீ தூங்கு போ, தூக்கம் இல்லையே பாப்பாக்கு. கோலம் இப்படிதான் போ சிதாகர்.
இப்போ நான் பாருங்க, பொங்க பானை வந்து வரைஞ்சி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இது உள்ளுக்குள்ள வந்து கலர் கொடுத்துக்கணும். கோலம் பார்த்தீங்கன்னா வந்து நானே கண்டுபிடிச்சிக்கோங்க, எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து நான் போட்டிருக்கேன், நல்லா இருக்குல்லன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. அவுட்பாடில் குத்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக போட போட வந்து கலரிங் கொடுத்துட்டு நம்ம வந்துக்கலாம். ஏன்னா டோட்டலாக வந்து அவுட்பாடு கொடுத்துட்டு நம்ம முடிச்சோம்னா அழிஞ்சு போயிடும். ஒவ்வொன்றா நம்ம போட போட கலரிங் கொடுத்துக்கலாம், கலர் கொடுக்க ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நம்ம கலர் கொடுக்க ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நம்ம நைட்டில் பார்க்குறது டல்லாக தெரியும், காலையில் பார்த்தோம்னா ஃபுல்லாக பளிச்சுன்னு இருக்கும் உங்களுக்கு. உங்கள் வீட்டிலலாம் பொங்கலுக்கு வந்துட்டு எந்த மாதிரி குழம்பு போட்டுருதுன்னு சொல்லிட்டு இதை கமெண்ட் பண்ணுங்கள். என் கோல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து இப்போ வந்து பார்த்துட்டு டல்லாக தெரியும். நான் வந்து உங்களுக்கு வந்துட்டு இதில் போட்டு முடிச்சுட்டு பகல் உங்களுக்கு வந்துட்டு நான் ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன். செமையாக இருக்கும் கலரு. இப்போ நம்மளுக்கு பொங்கப்பானை ரெடி ஆயிடுச்சு.
இப்போ பாருங்க, நம்ம வந்துட்டு கோணம் போட்டு முடிச்சாச்சு, கலரிங் கொடுத்து முடிச்சாச்சு, கோணம் வந்து செமையாக வந்திருக்கு. இப்போ பார்த்தோம்னா நமக்கு வந்து கலர் வந்து டல்லாக தெரியும், நான் வந்து பகலில் வந்து உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன், ஃபுல்லு பிரைட்டாக இருக்கும். இந்த கோணம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அங்கே வந்து ரங்கோலி கோணம் போட்டு முடிச்சாச்சு, இப்போ நம்ம இங்கே வந்துட்டு புள்ளி வச்சு கோணம் போட்டுக்கலாம். இப்போ இப்போ பாருங்க, நம்ம வந்து புளி வச்சு ரோஜா பூ கோணம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதுக்கு வந்து கலரிங் பண்ணி விட்டுடலாம்.
இப்போ பாருங்க, நம்ம வந்துட்டு இந்த ரோஜா பூ குளத்துலலாம் வந்து ஃபுல்லாக கலரிங்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. அதேமாரி வந்துட்டு பாருங்க, ரங்கோலி குழம்புல போட்டு முடிச்சு நம்ம வந்து விஷ்ணு ஹாப்பி பொங்கல்னு சொல்லிட்டு அதை எழுதி முடிச்சாச்சு. மணி பார்த்திங்கன்னா வந்து 3 மணி ஆயிடுச்சு. இப்போ வந்து குழம்புலாம் போட்டாலே ஃபினிஷிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம நாளைக்கு காலையில் வந்துட்டு பொங்கல் வைக்கிறது வந்துட்டு அது ஒரு விலாக வீடியோ நம்ம பார்த்துக்கலாம். நம்ம உங்களுக்கு இந்த கோலம் வந்துட்டு உங்களுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து மறக்காமல் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.